திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் அருகே உள்ள தேவநாயகன் பட்டியை சேர்ந்தவர்தான் உமாராணி, வயது 42. இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் உள்ளனர். கணவனை இறந்த நிலையில் கோயம்புத்தூரில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பணி செய்து வந்துள்ளார். அப்போது கோவையைச் சேர்ந்த கணேசன், வயது 30 என்பவருடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கணேசன் பெயிண்டராக வேலை செய்து வந்துள்ளார். கணேசன், உமாராணி இருவருமே ஒன்றாக வீடு எடுத்து கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்துள்ளனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. உமா கோபித்து கொண்டு தனது சொந்த ஊரான தேவநாயகன் பட்டிக்கே வந்துள்ளார். இதையடுத்து கணேசன் மதுரையிலிருந்து தேவநாயகன் பட்டிக்கு வந்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டும் உள்ளது. அப்போது அந்த பகுதியை சேர்ந்த காளிதாஸ் என்ற தன்னுடைய இன்னொரு கள்ளக்காதலான 27 வயது வாலிபனை அழைத்து கணேசனை வேடஞ்செந்தூரிலிருந்து பஸ் ஏற்றி விடுமாறு கூறியுள்ளார். அந்த இளைஞனும் கணேசனை பஸ் ஏற்றிவிட தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது போகும் வழியிலேயே இருக்கும் டாஸ்மார்க்கில் மது அருந்துவிட்டு போகலாம் என கூறியுள்ளார். பூதாம்பட்டியில் உள்ள டாஸ்மார்க்கில் இருவரும் மது அருந்தியுள்ளனர். அப்போது போதை அதிகமான நிலையில் காளிதாஸ் கணேசனை சித்திரவதை செய்துள்ளார். எங்கள் ஊர் பெண்ணிடம் நீ என்ன பிரச்சனை செய்கிறாய், உன்னை கொன்று விடுவேன் என மது போதையில் கொலை மிரட்டலும் எடுத்துள்ளார். இதனால் காளிதாசின் பேச்சால் கலக்கமடைந்த கணேசன் உடனே தன்னுடைய கள்ளக்காதலியான உமாராணிக்கு ஃபோன் செய்தும் உள்ளார். என்னை அடித்தே கொன்று விடுவார்கள் போல தெரிகிறது, உடனே என்னை வந்து காப்பாற்று என கூறி தகராறை கேள்விப்பட்ட உமாராணி உடனே வாடகை காரில் பூதாம்பட்டி அரசு மதுபான கடைக்கு அருகே வந்துள்ளார். அப்போது மூவருக்கும் இடையே வாய் தகராறும் ஏற்பட்டுள்ளது. கணேசன் போனில் பேசிக்கொண்டே சிறிது தூரம் சென்று தொலைபேசியில் பேசிவிட்டு காரில் வந்து பார்த்தபோது காரில் அமர்ந்திருந்த உமாராணியும் அவருடைய கள்ளக்காதலான காளிதாசும் பேசி கொண்டு இருந்துள்ளனர். அப்போது மற்றொரு கள்ளக்காதலான கணேசன் தான் அழைத்து வந்த காரில் வைத்து தனது கள்ளக்காதலி முன்பே சித்திரவதையும் செய்துள்ளார். அடிதாங்க முடியாத கணேசன் கோபத்தின் உச்சத்தில் அடைந்து தான் வைத்திருந்த பீர் பாட்டிலால் காளிதாசின் கழுத்தில் குத்தி சம்பவ இடத்திலேயே காளிதாஸ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிர்ந்து விடுகிறார். இந்த சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேடஞ்செந்தூர் காவல்துறையினர் காளிதாசின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வாலிபர் ஒருவர் மது போதையில் இன்னொருவரை அடித்து சித்திரவதை செய்த சம்பவத்தில் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் உமாராணியையும் கணேசனையும் பிடித்து வேடஞ்செந்தூர் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.